குட் மார்னிங் மை டியர் அப்பு குட்டீஸ் உஷாவின் பயணங்கள் இன்னைக்கு நம்ம எங்கே கல்விட்டோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபியூஷன் பிராண்டு டாப்பு. இந்த டாப்பை பற்றி நம்ம லைவில் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு கிரேக்க நாடோடி கதை படித்தேன். ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைக்கு தன்னோட பையனுக்கு தன்னோட கடைசி காலத்தில் தன்கிட்ட இருக்க ஒரு வாட்சை வந்து அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து, இது என்னோட கடைசி சொத்து, இது என்னோடய பரம்பரை சொத்து, இது ஒன்று தான் நான் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன். இந்த வாட்சை நீ எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணி இதனால் உனக்கு என்ன வருமோ அதை நீ யூஸ் பண்ணிக்கோ, என்னால் இவ்வளோ தான் வந்து உனக்கு சொத்து சேர்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை வந்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பையன் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்ணுற ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போனோடனே அவர் சொல்கிறாரு, ஒரு 600 ரூபா, ஐ மீன் கிரேக்க அமௌண்ட்டில் நம்மளோட இந்தியன் வேல்யூவில் ஒரு 600 ரூபீஸ் இந்த வாட்சுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே வந்து சொல்கிறான். அப்பா சொல்கிறாரு, இதை எதுக்கு நீ வந்து ஓகே 600 ரூபா தான் சொல்கிறான்னா இதில் வந்து உனக்கு நான் பெருசாக கிடைக்கும்னு நினச்சேன். சரி ஓகே, நீ என்ன பண்ணுற, பழங்கால பொருட்கள் எல்லாம் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஷாப்பில் கொண்டு அந்த மாதிரி யாரையாவது கொண்டு நீ போய் பார்த்து அவங்க கிட்டே போயிட்டு இந்த வாட்சோ என்ன வேலைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் அந்த மாதிரி ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி போனோடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 6000 ரூபாய்கள் வந்து இந்த வாட்சுக்கு வந்து கிடைக்கும், இது ரொம்ப ஓல்டு வாட்சு, இதனால் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது, பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ தூரம் இதை மெனக்கட்டு ஜாக்கிரதையாக வச்சுருக்கிறதுனால ஒரு 6000 ரூபாய்கள் இந்த வாட்சுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து அந்த அப்பா கிட்ட சொல்கிறான். உடனே அவர் அப்பா சொல்கிறாரு, ஓகே 600 6000 கிட்டத்தட்ட ரூபாயும் 1000 கணக்கில் வந்து டிஃப்ரெண்ட் வருது, நீ என்ன பண்ணுற, இதை வந்து ஒரு ஏன் ஒரு மியூசியமில் கொண்டு இதை நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் அந்த வாட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அரிய வகைகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மியூசியமில் எடுத்துகிட்டு போயிட்டு கேட்குறாங்க. அந்த வாட்சை பார்த்த உடனே அந்த மியூசியமில் இருக்கவங்க அவரை உட்கார வச்சு அவரை ரொம்ப ட்ரீட் பண்ணி, இந்த மாதிரி அரிய பொக்கேஷங்கள் வந்து இன்னமும் நிறைய பேர்கிட்ட வந்து வீட்டு பீரோக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளேயில் வச்சு நிறைய பேரால் இந்த பொக்கேஷத்தை வந்து பார்க்க முடியும், இதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 600000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்கள் கொடுக்குறீங்களா அக்ரிமெண்ட் போடலாமான்னு சொல்லிட்டு அவரை வந்து ட்ரீட் பண்ண விதமே வந்து வேறு மாதிரி இருந்தது. பையனுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அதை தான் அப்பா கிட்ட வந்து சொன்னான். அப்பா வந்து சொன்னார், இதில் இருந்து மொரல் ஆஃப் த ஸ்டோரி, நீ வந்து 2 விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், எந்த பொருள் நீ வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணு, இன்னொரு ஷாப்பில் கொண்டு அதை கேளு, ஒரு 2-3 இடத்துல ஏறி இறங்கு, நம்மளோட பைசாவை நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் பைசாவை நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை வந்து அதுக்கான வர்த்து வந்து நம்ம 2-3 கடையில் ஏறி இறங்கி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். அதே மாதிரி அவர் சொன்ன 2வது அட்வைஸ் எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னோட வேல்யூ எங்கே தெரியுதோ, உன்னோட தரம் யாருக்கு தெரியுதோ, உன்னோட திறமை யாருக்கு தெரியுதோ, உன்னோட புகழ் யாருக்கு தெரியுதோ, உன்னை யார் மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீ உன்னை முன்னிறுத்திக்கோ, எல்லா இடத்துலையும் போயிட்டு நிற்காத. நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட வந்து நீ வந்து அங்கே போயிட்டு உன்னை நீ முன்னிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம போக போகிற இடம் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். முதல் நம்ம வந்து தமிழ் ஷாப்பிங் விலாக்லேருந்து உஷா வந்து உங்களை வந்து வெளியூருக்கு அழைச்சிட்டு போக போகிறேன். முதல் முறையாக வெளியூர்னா ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது, காஞ்சிபுரம். சாரீஸ்னாலே நம்மளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், அதுவும் பட்டு புடவைன்னா சொல்லவே வேண்டாம். பட்டு புடவை நம்ம வாங்குகிறோம், வாங்கிட்டு அச்சோ அங்கே கலர் இன்னும் கொஞ்சம் அந்த கலர் கிடைச்சிது ஆனால் கிடைக்கலன்னு நான் இந்த கலர் வாங்கிட்டேன், ஐயோ அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். பட்டு எந்த புடவை வாங்கினாலும் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவோம், ஆனால் பட்டு புடவையில் மட்டும் அது வாங்கியிருக்கலாமோ இது வாங்கியிருக்கலாமோ அப்படி அந்த பட்டு புடவையோட தாகம் மட்டும் நமக்கு என்றைக்குமே அடங்கவே அடங்காது. அந்த வகையில் தீபாவளிக்கு நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பீங்க எங்கே பட்டு புடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சில ஷாப்புக்கு இன்றைக்கி நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். சுட சுட தறியிலிருந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன் அண்ட் லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கிடைக்கிற ஹோல்சேல், என்னோட கான்செப்டே உங்களுக்கு தெரியும், ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைலில் நீங்கள் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி ரீட்டைலில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த விதத்துலையும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே நான் பண்ணிக்க மாட்டேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஷாப்புக்கு இன்றைக்கி நம்ம போகிறோம். கலர் கலரான பட்டு புடவைகள் பார்க்க போகிறோம், விதவிதமான பட்டு புடவைகள் பார்க்க போகிறோம். சகாய விலையில் நீங்கள் நம்பி வாங்கலாம், வித் சர்டிஃபை
சர்டிபிகேட்டோட தரமான கிட்டத்தட்ட 100-150 வருஷ பழமையான பட்டுப்புடவை தறியிலிருந்து நெய்ய போற இடத்துக்கு இன்னைக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். டைமும் உடல்நிலையும் நேரமும் வானிலையும், ஏன்னா வந்து இப்போ காத்தாலேருந்து நல்ல மழை பெஞ்சது, நான் மாடிக்கு வந்தால் இப்போ வெயில் கண்ணு பூசுது, என்னால் பார்க்கவே முடியல. வானிலையும் நமக்கு வந்து சரியாக அமைஞ்சதுன்னா நான் வந்து ரெண்டு பிளான் போட்டிருக்கேன். கைலாசநாதர் டெம்பிளை வந்து உங்கள் எல்லாருக்கும் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே மாதிரி பொம்மக்கார தெருவில் வந்து எனக்கு கொஞ்சம் பொம்மைகள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. முடிஞ்சால் அதை வீடியோவாகவோ லைவாகவோ ஷூட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. பட் இது இன்னுமே கடவுளோட இது தான். பட் வந்து இப்போதான் நான் கிளம்புறேன், இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த லைவை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. தரமான குவாலிட்டியான, மறுபடியும் சொல்கிறேன், யூனிக் அண்ட் யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல்னால் என்ன சொல்லாதீங்க, உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொன்றையுமே பார்த்து பட்டு போடவேல இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம். நான் தீபாவளி பர்ச்சேஸ் முடிக்க போகிற இடம் வந்து டாப்ஸோ ஐ மீன் டாப்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸில் வந்து முடிக்கிறது, ஏன்னா டாப் டு பாட்டம் சொல்லுவாங்களே, இல்லை பாட்டம் டு டாப் அப்படி சொல்லுவாங்களே, அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி பட்டு புடவை ஷாப்புக்கு போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் 100% நீங்கள் உங்களோட தேவைகள் வந்து பட்டு புடவை நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு இன்றைக்கி லைவ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ வெரி மச். கமான் மை டியர் அப்புகுட்டீஸ்.